இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து முடிக்கக்கூடிய தக்காளி இடியாப்பம் வந்து எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ரெடிமேட் இடியாப்பம் பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாக்கெட் தான் 3 எடுத்திருக்கேன். இதுல என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா கடலெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கடுகு சோம்பு கண்டிப்பாக தாளிக்கிறதுக்கு ஒரு 4-5 போடுங்க. வெங்காயம் கருவேப்பில அது போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். 2 அல்லது 3 தக்காளி மட்டும் மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த தக்காளியோட தோலில் வந்து லைகோபின்ங்கிற ஒரு என்சைம் இருக்குது, அது வந்து கேன்சர் வராமல் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கும். அதுக்கோசரம்னா வந்து அந்த தக்காளி தோலோட மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை கண்டிப்பாக தனித்தனியாக எடுத்து போட்டுருவாங்க, அதனால் அரைச்சே போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து இதில் போட்டுருங்க. மட்டும்தான் இந்த இடியாப்பம் செய்யறதுக்கான டைமு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை வந்து போகணும், போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது கூட வந்து அதுக்குள்ளே இதுக்குள்ளே நம்ம என்னென்ன மசாலா போடுறோமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைஞ்ச சாம்பார் பொடி வந்து போட்டிருக்கேன். ஒரு 4 பேக்கெட் இடியாப்பம் தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ளேம் வந்து ஹை டு மீடியம் வச்சுக்கோங்க, ரொம்ப லோவாகவும் வைக்க வேணாம் ஹையாகவும் வைக்க வேணாம். ஏன்னா மசாலா நம்ம ஆட் பண்ணுறதுனால டைம் வந்து சில சமயம் வந்து தீய ஆரம்பிச்சிடும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்காவது ஏதாவது நம்ம செய்கிற சாப்பாடில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குற மஞ்சத்தூளோட வீட்டில் வந்து ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ வாங்கி அரைச்சிங்கன்னா தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து அந்த கித்திருமிங்கிறத ஒரு இது இருக்கும், அதுவும் வந்து நம்மளுக்கு கேன்சர் வராமல் வந்து பாதுகாக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ அந்த இடியாப்பம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து இந்த முத்துமயில் பிராண்டுன்னு கிடைக்கும், பழமுதி நிலையத்துலேயும் கிடைக்கும், எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அந்த வெங்கடேஸ்வரா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் இதே தான் வாங்குறது. இது வந்து நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி போட்டு இறக்கிட வேண்டிதான். இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நான் போடல. நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes கூட ஆகாது. நம்ம எதுவும் ப்ரீ ப்ரிப்பேர்டாக பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னருக்கோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது இடியாப்பம் மட்டும் வாங்கணும் அப்படின்னா சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இடியாப்பத்திலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ண வேணாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குங்கிறது ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுங்க.